வாழ மாறோ அண்ணா எனக்கு பிஞ்சிறங்கோ.
கிராம சேர்ந்த ஐயா நல்லா வெயில வச்சு மாதிரி கன 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 தடத்துல புண்ணிவானே உன்னதான் பாக்குறேன். நீ ஒரு ஆள் இருந்தா போதும், குடும்பம் வாங்கிடும். கோபம் கணக்கு கணக்கு விட்டா எனக்கு யாரு கதி கணக்கு ஏங்க? நீ தாங்க கணக்கு
அறுவடை எல்லாம் செய்யும். ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்ல ஜமீன்தார், நீங்களே வந்து என் கையை பிடிச்சிங்களேன், ஐயா நீ தான் எனக்கு நல்ல வழி சொல்லணும்னு சொல்லிட்டீங்க, கவலையே படாத, நான் இருக்கிறேன், உன்னை எங்க ஏத்து மாதிரி சேர்க்கணுமோ அங்க சேர்த்துறேன். நேரம் நெருங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். அது இல்லைங்க, உயர்வான இடத்துக்கு ஏத்து மாதிரி சேர்த்துறேன். மேல அந்தஸ்து இப்ப என்ன அறுவடை முடியும், அவ்வளவுதானே ஐயா? கூலி ஆளுங்க வராங்க போய் போறாங்க ஐயா. மனித சக்தியால முடியாது, தெய்வத்தால முடியும். தெய்வத்தாலேயே முடியாது, மந்திர சக்தியால தான் முடியும். ஆமா, மந்திர சக்திய மேல் மலையாளத்துல மந்திரவாதி இருக்காரு, அவரு விட்டு போய் மந்திரத்தை கத்து வந்து ஜமீன்ல உக்காச்சு முடியே அறுவடை முடியணும் அப்படின்னு அறுவடை முடியும். என்ன ஆச்சரியம்? ஆமாங்க, ஓடாதன ஓட வைக்கலாம், ஆராதனை ஆட வைக்கலாம், பாராதனை பாட வைக்கலாம், அனைத்து வேலையும் செய்து முடிக்கலாங்க. கூடாதவரை பூட்டி வைக்கலாம். செய்யலாமா? பிரிச்சு வைக்கலாம், சேர்த்து வைக்கலாம். அதை செய்ப்பா. ஆமாங்க, அது யாரையும் பிரிக்காத, மந்திரத்தால எல்லாமே முடிக்க. ஐயா இப்ப தலைச்ச முள்ள இறந்து போதுன்னு வச்சுக்கலாம், உடனே அதனால மேல் மலையாளத்து போய் மந்தத்தை கத்து வரலாங்க. மேல் மலையாளம் போற ஜமீன் அப்படியே விட்டு போவீங்க. யாருக்கிட்டாவது ஒப்படைச்சிட்டு போனது இருவரை ஒன்று சேர்ந்து விட்டோம், இனி எங்களை யார் நினைத்தாலும்
ஆளுபடி நவுற கூடாதுன்றீங்கப்பா. ஐயா ஐயா, அட்டை மாரி ஓட்டிக்கிறீங்களா? ஒரு சின்ன சந்தேகம், என்ன முதல்ல இப்படி இருந்தீங்க, இடையில இப்படி ஆனீங்க, மறுபடியும் இப்படி சேர்த்துக்கிறீங்க, மறுபடியும் சந்தோஷமாக இருக்கு.